ஏ காய்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் இவர் பேர் இல்லாத மேட்சும் இருக்காது, இவர் பேர் இல்லாத ரசிகர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாருன்னு உங்களுக்கு தெரியும், எம்எஸ் தோனி, மகேந்திர சிங் தோனி. இவர்கிட்ட இல்லாத மெடலும் இல்லைங்க, இவர்கிட்ட இல்லாத அவார்ட்ஸும் இல்லை, இவர்கிட்ட இல்லாத ட்ராஃபியும் எதுவுமே இல்லை, எல்லாமே இவர்கிட்ட இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மகேந்திர சிங் தோனி அவர் லைஃப்பில் அதாவது தல தோனி சொல்லணும், அவர் லைஃப்பில் பின்பற்றின அதாவது ஃபாலோ பண்ண சில ஸ்டெப்ஸை மட்டும் தான் நம்ம சக்ஸஸோட ஸ்டெப்ஸை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் எப்படி இதெல்லாம் கடந்து வந்தார். ஃபஸ்ட்டு, கீப் இட் சிம்பிள், பி ஆனஸ்ட் அண்ட் டிவோட் யுவர் செல்ஃப். நம்மளை முதல்ல நம்ம நம்பணும், சிம்பிளாக முதல்ல இருக்கணும். நம்ம நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் கிரிக்கெட்டுன்னு அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அதுக்கு எப்பவுமே உண்மையாக இருக்கணும்னு அவர் சொல்லுவார். அதுக்கு பேஷனுக்கு ஏற்ற மாதிரி விளையாடணும், அதுக்கு ஆனஸ்ட்டாக நம்ம விளையாடினா அது நம்மளை நல்ல இடத்துக்கு கொண்டு வரும்னு சொல்லியிருக்காரு. அந்த கீ அவர் எப்பவுமே ஃபாலோ பண்ணியிருக்காரு, அவர் வாழ்க்கையிலும் சரி மேட்ச்லேயும் சரி. அதை அவர் ஃபாலோ பண்ணதுனால தான் அவர் இந்த இடத்துல இருக்கார். நெக்ஸ்ட்டு வந்து, பி ப்ராக்டிஸ் அண்ட் டேக் கேல்குலேட்டட் ரிஸ்க் இன் லைஃப்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு ரிஸ்க்கான டைம்லேயும் தோனி செம முடிவு தான் எடுத்திருக்காரு. அது எக்ஸாம்பிள் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், 2007 T20 உலகக்கோப்பை லாஸ்ட் ஓவர் ஜோகிந்தர் சர்மா கொடுத்ததுலேருந்து, 2011 லாஸ்ட்டில் ஒரு சிக்ஸ் அடித்ததுலேருந்து, 2013 இந்த கப்பு வாங்கி கொடுத்ததுலேருந்தே தோனியை பற்றி நம்ம எல்லாருக்குமே அந்த ரிஸ்க்கு கேல்குலேட்டாக ரிஸ்க் பண்ணுவாருன்னு நம்ம அவரை பார்த்து அவரை ஃபாலோ பண்ண ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி அவர் நம்ம பெரும் பெருசாகவே சொல்ல தேவை. அவர் ப்ராக்டிஸ் பண்ணி அதை கேல்குலேட் பண்ணி தான் ரிஸ்க் எடுப்பார். இந்த டைமில் இந்த ரிஸ்க் எடுத்தால் நம்ம மேட்சை மாற்ற முடியுன்ற சூழ்நிலை அவர் நம்புகிறார், அவர் நம்பினால் தான். அப்புறமா, பி ப்ரௌட் ஆஃப் ஹூ யூ ஆர். நம்ம எங்கே இருக்கோம் நம்மளை பற்றி நம்மளே பெருமையாக நினச்சிக்கணும்னு அவர் சொல்லுவார். எந்த ஒரு டைமில் நம்மளே நம்ம டிகிரேட் பண்ணக்கூடாது, நம்மளை நம்ம நம்பினா தான் நம்மளை மற்றவங்களும் நம்புவாங்கன்னு அவர் சொல்லியிருக்கார் நிறைய இடத்துல. அதனால் பி ப்ரௌட் ஆஃப் ஹூ ஆர் யூ. நம்ம எங்கே இருக்கோம், நம்ம எதுக்காக என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ஒரு நேஷனுக்காக விளையாடுறோன்ற நினப்பிலே விளையாடணும், எல்லா மேட்சையும் நம்ம தன்னோட ஃபஸ்ட் மேட்ச்னு நினச்சி விளையாடணும் அப்படி சொல்லியிருக்காரு. அதான் பி ப்ரௌட் ஆஃப் யூ ஹூ யூ ஆர் அண்ட் வேர் யூ ஆர். அந்த லைனுக்கான மீனிங்கை தான். அவர் எப்பவுமே தன்னை ஒரு கேப்டனாகவே நினச்சிக்க மாட்டாராம், ஒரு சக வீரர் மாதிரி. நான் எவ்வளோ ரன்னு கொடுத்தாலும் சரி, அந்த பவுலர் எவ்வளோ ரன் கொடுத்தாலும் அவர் திட்டமாட்டார். ரொம்ப காமாக, கூலாக, கம்போஸ்டாக இருப்பார் எப்போ எந்த மேட்ச்லேயும். அதுக்கு தான் அவர் கூல் கேப்டன்னு சொல்லுவாங்க. தோனியை காமாக ஹேண்டில் பண்ணுவார் சுச்சுவேஷன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து, ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட்டை கொண்டு வந்திருக்காரு அவர், குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ். விராட் கோலி அவர் ட்ரெயின் பண்ணது தான், ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரானு, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளேயரையும் அவர் குவாலிட்டியாக அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணார். அவர் ப்ரிப்பேர் பண்ணவங்க தான் இப்போது விராட் கோலி கேப்டனாக இருக்கமோ, விராட் கோலி கேப்டனாக இருந்தார், இப்போ ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்கிறது அவரோட வழிகாட்டல் படி தான். ஹர்திக் பாண்டியா இப்போ ஆடுறதும் அவர் தான். ரீசெண்டான ப்ரெஸ் மீட்டில் கூட ஹர்திக் பாண்டியா சொல்லியிருக்காரு, நான் வந்து இப்படியே விளையாடுறேன்னா நான் தோனிக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன்றது தான். அவருக்கு அடுத்த ஜென்ரேஷன் எப்படி உருவாக்கணுன்றதை யோசித்து கேல்குலேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி குவாலிட்டியாக அவர் பிளேயர்ஸை உருவாக்கி அவரோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்டும் நல்லாயிருக்கும். டு நாட் டேக் ப்ரெஷர்ஸ். எவ்வளோ ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் 2007 T20 வேர்ல்ட் கப்பில் எவ்வளோ பேர் ப்ரெஷராக இருந்தாலும் அது காமாக கம்போஸாக உனக்கு என்ன வரும், நீ எந்த லென்த்தில் பவுல் பண்ணு அந்த லென்த்திலே நீ பவுல் பண்ணு, உன் ஸ்ட்ரென்த்தை நீ விட்டுறாத, மீதி மேட்ச் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், நீ எப்பவுமே போடுற மாதிரி போடு, ப்ரெஷரை தலைக்கேற்றுக்காத அப்படின்னு சொல்லி அவர் கூலாக அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதுனால தான் அவருக்கு இந்த சக்ஸஸ் கிடச்சிருக்கு. எந்த ஒரு மனுஷனும் ஒரு ப்ரெஷரான சூழ்நிலையில் கூலாக இருந்தாலே போதும். அதே மாதிரி பி ஃபியர்லெஸ் அண்ட் காம். எப்பயுமே ஒரு பதட்டம் இல்லாமல், ஒரு பயம் இல்லாமல் காம் அண்ட் கம்போஸ்டாக எப்படி இருக்கணும், தோனியை பார்த்து கற்றுக்கணும் நம்ம. அவர் எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு காம்னஸ்ஸை மட்டும் விட மாட்டார். அந்த கூல்னஸ், கம்போஸ்னஸ், ஒரு கேல்குலேட்டட் மைண்டு, இதுக்கப்புறம் இது வரும், இது நடந்தால் நம்ம ஜெயிக்கலாம், இந்த ஓவர்லேருந்து இந்த ரன் அடித்தா நம்ம ஜெயிக்க முடியும், இந்த ஓவரில் இந்த விக்கெட் எடுக்கணும், இந்த ரன்னை இவ்வளோ அடிக்கணும்னு மைனஸ்க்குள்ளே அவர் கேல்குலேட் பண்ணி அதனால் அவர் ஃபேஸில் ஃபியரை காட்டிக்க மாட்டார். காம் அண்ட் கம்போஸ்டாக மேட்ச் அணுகுவார். அவர் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் ஜெயித்தாலும் சரி, வின் பண்ணாலும் சரி, தோத்தாலும் சரி, அவர் எப்பவுமே கம்போஸ்டாக ஃபியர்லெஸ்ஸாகவே தான் இருப்பார். அவர் எப்பவுமே அவர் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் தோல்வி வந்தாலும் தோண்டு போக மாட்டார், வெற்றி வந்தாலும் ரொம்ப உற்சாகமும் ஆக மாட்டார்.
ஃபீல். அதுக்கப்புறம் டோன்ட் பிளேம் அதர்ஸ் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். யாரையும் மேட்ச் தோத்துதுன்னா அது என்னால் மட்டும்தான் தோத்துதுன்னு அவர் சொல்லுவார். இந்த பவுலர் எவ்வளோ பால் ரன் கொடுத்தாரு, இந்த பேட்ஸ்மேன் ரன் அடிக்காமல் விட்டதுனால தான் நம்ம தோற்றோம் அப்படின்னு மற்றவங்க மேலே பழி போடுற இந்த உலகத்தில் அது எல்லாமே தன் மேலே பழி போட்டு தன்னால் தான் மேட்ச் இப்படி ஆச்சு இதுன்னு சொல்லி அடுத்தவங்க மேலே பழி போடாமல் தன் மேலேயே பழி போட்டுப்பார். டூ நாட் பிளேம் அதர்ஸ் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப்னு இதெல்லாம் பண்ணுறதுனால தான் நம்ம அவர் தலை தோனி இப்பவும் கொண்டாடிட்டு இருக்கோம், எப்பவும் கொண்டாடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.